ஹே காய்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே, நான் ரீசெண்டாக லக்ஷதீப் போயிட்டு வந்தேன். அந்த விளாக்ஸில் நீங்கள் ஒன்றும் செக் பண்ணலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, பிகாஸ் ஐ ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் இட். கீழே டிஸ்கிரிப்ஷனில் மேலே கார்ட்ஸில் எல்லாத்துலேயும் லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ நான் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து வந்த நிறைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பிளான் அ ட்ரிப் டு லக்ஷதீப், பட்ஜெட் என்ன, ஃபுட் என்ன, அகாமடேஷன் எப்படி, பெர்மிட்ஸ் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா குவெஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் ஒரு லக்ஷதீப் கைடு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் லக்ஷதீப் போகிறதா இருந்தால் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு கம்ப்ளீட் கைடாகவும் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவை 7 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் யூ நீட் டு டிசைட் பிஃபோர் பிளானிங். செகண்ட் பார்ட் என்னன்னா பெர்மிட்ஸ். தேர்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ரீச், ஷிப் ஆர் ஃப்ளைட். ஃபோர்த் பார்ட் என்னன்னா ஃபுட் அகாமடேஷன், சாப்பாடு அப்புறம் எங்கே தங்குறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் டு டூ, ஐட்னரி மாதிரி அங்கே போய் என்னென்னலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ரொம்ப கேட்குற பட்ஜெட். அண்ட் செவன்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ரல் டிப்ஸ், லக்ஷதீப் போனால் என்னென்ன டிப்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லக்ஷதீப் பற்றி குட்டியாக ஒரு இன்ட்ரோ. லக்ஷதீப்பில் வந்து 36 ஐலாண்ட் இருக்குது, ஆனால் அதில் வந்து வெறும் 11 மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டி 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 ஐலாண்ட் தான். ஸோ அந்த 11 ஐலாண்ட் எது எதெல்லாம் ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரூத், அமினி, அகாட்டி, சித்லட், கடமத், கல்பேனி, கவரத்தி, கில்டன், மினிக்காய். என்னடா 11 சொல்லிட்டு வெறும் 9 தான் அப்படின்னு சொல்றீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்காரம் அண்ட் திருசாரகரா இந்த ரெண்டு ஐலாண்டும் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டூரிஸ்ட் மட்டும்தான். ஸோ இந்த 11 நம்ம 5 ஐலாண்ட் போயிருக்கோம். ஸோ வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் யூ நீட் டு டிசைட் பிஃபோர் பிளானிங். உங்களுக்கு டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷதீப் போகிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்கு. ஒன்று வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த சமுத்திரியான் பேக்கேஜ். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே இண்டிவிஜுவலா பர்மிட் அப்ளை பண்ணி போறது. சமுத்திரயான் பேக்கேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப ஈஸி, பெர்மிட்லாம் ஈஸியாக கிடச்சிரும், பட் கொஞ்சம் காஸ்ட்லி. இண்டிவிஜுவலாக நீங்கள் போனீங்கன்னா செம்ம சீப்பாக நீங்கள் ட்ரிப்பை முடிக்கலாம், பட் ரொம்ப கஷ்டம். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈஸியான சமுத்திரயான் பேக்கேஜ் பற்றி பார்க்கலாம். ஸோ சமுத்திரயான் பேக்கேஜ்னா ஒன்றுமே இல்லை, பேசிக்காக ஒரு 4 nights 5 days இருக்கிற ஒரு ட்ரிப். இது எப்படின்னா, கொச்சியில் ஸ்டார்ட் ஆகி திரும்ப கொச்சிலேயே முடியும். கம்ப்ளீட்டாக உங்களை வந்து ஷிப்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு ஷிப்லேயே திரும்ப கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு நைட் கூட நீங்கள் வந்து ஐலாண்டில் ஸ்டே பண்ண முடியாது. காலையில் போயிட்டு ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு திரும்ப நைட் வந்து நீங்க ஷிப்லயே தான் தூங்கணும். சோ அந்த கம்ப்ளீட் ஒரு ஐலாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நீங்க எல்லா ஐலாண்டையும் நல்லா சுத்தி காட்டுவாங்க, பெர்மிட்ஸ்லாம் அவங்களே வாங்கி தந்துருவாங்க, ஃபுட் அகாமடேஷன் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க, எல்லாமே இந்த பேக்கேஜ்ல இன்க்ளூசிவ். சோ பேக்கேஜோட காஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20k, 20,000 இருந்து 30,000-35,000 வரைக்கும் கூட போகும். சீசன் டைம்ல அப்பப்ப கொஞ்சம் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பட்ஜெட்டை பற்றி முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சமுத்திரயான் பேக்கேஜில் போனீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமமே 3 ஐலாண்ட் தான் பார்க்க முடியும். அதில் ஒன்று வந்து கம்பல்சரியாக வந்து கவரட்டியாக இருக்கும். மிச்ச 3 ஐலாண்ட் சாய்ஸ் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 ஐலாண்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிகாய், கல்பேனி, கடமத். ஸோ இந்த 3 ஐலாண்ட்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு 2 ஐலாண்ட் செலக்ட் பண்ணி கவரட்டியோட போயிட்டு வந்துடலாம். இது எப்படி நானே செலக்ட் பண்ணலாம் அந்த மிச்ச 2 ஐலாண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எஸ் நீங்களே செலக்ட் பண்ணலாம். பட் அந்த ஷிப் வந்து போகிற ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. இப்போ வந்து 22ஆம் தேதி ஒரு ஷிப்பு போகுது அப்படின்னா, அந்த ஷிப் அன்னைக்கு வந்து கவரட்டி, கடமத், மினிகாய் இது 3 தான் போகும். ஸோ அந்த மாதிரி 22, 24, 26 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சிருப்பாங்க. உங்களுக்கு எந்த 3 ஐலாண்ட் என்னைக்கு ஷெட்யூல் வருதோ, ஸோ நீங்க அந்த டேட்டை போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்கிட்ட பர்சனலா உன் சாய்ஸ் சொல்றா, எந்த 3 ஐலாண்ட் நீ விசிட் பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் 3 ஐலாண்ட் சொல்லுவேன், கவரத்தி, கடமத், மினிகாய். ஏன் இந்த 3 நான் செலக்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்பேனியும் கடமத்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால கடமத் செலக்ட் பண்ணிக்கிறேன். மினிகாய் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிகாய் வந்து ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஐலாண்ட். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1-1.5 hours உங்களுக்கு மால்தீவ்ஸோட கடைசி ஐலாண்ட் வந்துடும். ஸோ மினிகாய் வந்து கிட்டத்தட்ட மால்தீவ்ஸ் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க மினிகாய் விசிட் பண்ணீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போன ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த சமுத்திரம் பேக்கேஜ் எப்படி புக் பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நேராக கூகுளில் போயிட்டு சமுத்திரம் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும். அதில் வர
ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த எல்லா லிங்க்கும் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கூட போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதில் வந்து இந்தந்த டேட்டுக்கு இந்தந்த ஷிப் போகுது, இந்தந்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ வந்து கோவிட் டைம்னால உங்களுக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுற டைமில். ஸோ நீங்கள் நார்மல் டைமில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீனாக வரும். இதை புக் பண்ணிங்கன்னா நீங்கள் பர்மிட்டு கலைய தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார், அதுக்கப்புறம் உங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி, லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ரெண்டு அமிச்சிட்டு உங்கள் ஃபோட்டோஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்தா போதும். இந்த நாலு விஷயம் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் சமுத்திரயான் பேக்கேஜில் ஜாலியாக லட்சதீப் சுற்றி பார்க்கலாம். இந்த நாலு ஐலாண்டை தவிர மிச்சம் எதுவுமே சமுத்திரம் பேக்கேஜில் கவர் பண்ண மாட்டாங்க. டூரிஸ்ட் ஐலாண்டுன்றது இந்த நாலே நாள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த சமுத்திரம் பேக்கேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு வழி இருக்குது போகிறதுக்கு. அதாவது இந்த பங்காரம் ரெசார்ட்ஸ் சொன்னல, இந்த பங்காரம் ஐலாண்டுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை வந்து அகாட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. சென்னையிலேருந்து நீங்கள் அகாத்திக்கு வந்து ஃப்ளைட்டில் போனால் மட்டும் போதும், மிச்சதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. பட் அது சமுத்திரம் பேக்கேஜோட ரொம்ப காஸ்ட்லி. வெறும் ஒரு ஐலாண்டு நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட 40-45,000 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு ஹனிமூன் அந்த மாதிரி ஏதாவது போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். பங்காரம் ஐலாண்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே என் பிளாக்ஸோட லிங்க்ஸ் தரேன். ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் ரொம்ப நேரமாக ஆர்வமாக வெயிட் பண்ணுற அந்த பார்ட்டுக்கு வருவோம். நீங்களே இண்டிவிஜுவலாக நீங்களே பர்மிட் வாங்கிக்கிட்டு பட்ஜெட்டில் லட்சதீப் சுற்றி பார்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மிட் வாங்கணும். ஸோ லட்சதீப் வந்து இந்தியாவில் இருக்க மிச்ச இடம் மாதிரி எல்லாராலையும் ஈஸியாக போயிட முடியாது. இதுக்கு தனியாக பர்மிட் வாங்கணும். ஸோ அந்த பர்மிட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மட்டுமே உங்களுக்கு பர்மிட் அப்ளை பண்ண முடியாது. என்ன ப்ரோ ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், நீங்கள் மட்டுமே உங்களுக்கு பர்மிட் அப்ளை பண்ண முடியாது. ஒரு லோக்கல் ஐலாண்டரோட ஒரு லெட்டர் வேணும், இல்லைனா அவங்க உங்களுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி வேணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, இப்போ வந்து நீங்கள் லட்சதீப் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மிட் வாங்குறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ஒரு லோக்கல் ஐலாண்டர் உங்களுக்காக பர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும், இல்லைனா நீங்கள் வந்து ஒரு லோக்கல் ஐலாண்டரோட லெட்டர் வச்சு அப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஒரு லோக்கல் ஐலாண்டர் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு லோக்கல் ஐலாண்டர் தெரிஞ்சிருக்கணுமா, எனக்கு எப்படி லட்சதீப்ல ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால லட்சதீப் போக முடியும், இல்லைனா வேற வழியே கிடையாது. எஸ் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், லட்சதீப்புக்கு இண்டிவிஜுவலாக போகிறதுனா. அந்த மாதிரி ஒரு ஆளை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு வழி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வந்து நானாக கண்டுபிடிச்சது, ஸோ இதை நான் அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சதீப்பில் இயங்குகிற ட்ராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு லட்சதீப் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏகப்பட்ட நம்பர்ஸ் வரும். அதில் எதுக்காக நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி நான் லட்சதீப் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே பர்மிட், ஸ்டே, ஃபுட் எல்லாம் உங்களுக்காக ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க. அவங்க கமிஷன் சார்ஜ், பர்மிட் சார்ஜ் கேளுங்க. சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேட்டு கேட்டு அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி பேசி, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்மிட்டை கரெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதில் வந்து என்கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேளுங்க. நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுவே நல்ல டீட்டெயில்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். ஹவு டு ரீச் லட்சதீப் இண்டிவிஜுவலாக போனால், ஏன்னா சமுத்திரயான் பேக்கேஜில் போனால் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக போகிறதுனா கொச்சியிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட்ஸ் இருக்கும். அது ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாலேருந்து 9,000 ரூபா வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து டேரெக்டாக அகாத்தி வந்து இறங்கிட்டு அகாத்திலேருந்து ஸ்பீடு வெசல்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த ஐலாண்டுக்கு வேணால் போய்க்கலாம். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட்டு, செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கப்பலில் போயிருக்க மாட்டீங்க. கொச்சியிலேருந்து ஏகப்பட்ட ஐலாண்ட்ஸ்க்கு கப்பல் போகும். அந்த ஷெட்யூல்லாம் வந்து நான் கீழே லிங்க் தரேன், அதில் போய் பாருங்கள். எங்கே புக் பண்ணணும்னோ கீழே லிங்க் தரேன், இல்லைனா வந்து லட்சதீப் ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா லட்சதீப் போர்ட்டோட வெப்சைட் வரும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு லட்சதீப் ஷிப்பு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ லட்சதீப்புக்கு போகிறதுக்கு ஷிப்பில் 400 ரூபாலேருந்து ஆரம்பித்து 4,000 ரூபா வரைக்கும் டிக்கெட் இருக்குது. அது அந்தந்த ஷிப்பு அந்தந்த கிளாஸ் பொறுத்து. ஸோ இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் அண்ட் ஃபுட். ஸோ நீங்கள் எந்த போர்ட்டை விட்டு ஜஸ்ட் வெளில வந்தீங்கனாலே உங்களுக்கு கண்ணுக்கு படுற மாதிரி ஒரு 4-5 ஹோட்டல்ஸ் இருக்கும்.
ஸோ வந்து ஸ்டே உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. கவரட்டியில் மட்டும்தான் தங்குறதுக்கு ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மிச்சப்படி எல்லா ஐலாண்ட்லேயும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் ரூமு. ஸோ அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஃபுட்டு வந்து நான்வெஜ் மட்டும்தான் மோஸ்ட்டாக கிடைக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப லிமிட்டட் சாய்ஸ் தான் இருக்கும். தோசை, சப்பாத்தி, கடலைக்கறி அப்படி தான் இருக்கும். பரோட்டா இருக்கும். மோஸ்ட்லி வந்து கேரளா ஸ்டைல் ஃபுட்ஸ் தான் இருக்கும். நான்வெஜ் பிரியர்களுக்கு லக்ஷதீப் வந்து ஒரு ஹெவன் மாதிரி. சிக்கன், பீஃப், ஃபிஷ் அப்புறம் மட்டன் இது நாலும் கிடைக்கும். பீஃப் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஃபிஷ்ஷு எப்பயுமே கிடைக்கும் உங்களுக்கு. எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஃபிஷ் சாப்பிட்லாம். செம சீப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பில் என்னென்ன பண்ணலாம், திங்ஸ் டு டூ, பிளேசஸ் டு எக்ஸ்ப்ளோர். லக்ஷதீப் பொறுத்த வரைக்கும் மெயினாக அந்த நேச்சர், அதுக்கப்புறம் அந்த கடல், லகூன், அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ், இவ்வளோ தான். நீங்கள் அந்தமான்ல எதிர்பார்க்குற மாதிரி செல்லுலார் ஜெயில் இந்த மாதிரி வந்து மானுமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து லக்ஷதீப்பில் பெருசாக எதுவுமே கிடையாது. வெறும் நேச்சர், அந்த பியூர் தண்ணி, கடல், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அவ்வளோதான். அதனால் நீங்கள் லிமிட்டட் டைமுக்கு வந்து பிளான் பண்ணிங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா லைட்டாக போர் அடிக்கும். ஒரு 3-4 days, அப்புறம் ஒரு 4 ஐலாண்ட் பக்காவாக பண்ணிக்கலாம். என்னென்ன வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூபா டைவிங், ஸ்நார்க்லிங், கயாக்கிங், அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி, கிளாஸ் பாட்டம் போட்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதெல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் தரேன், அது எல்லாத்தையும் போய் பார்த்துருங்க. இந்த விளாக்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடைக்கும் லக்ஷதீப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபைனலாக சூப்பரான நீங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்க அந்த பட்ஜெட்டுக்கு வருவோம். ஃப்ளைட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு மினிமம் ஒரு 14,000 ரூபா ஆகும். போகிறதுக்கு ஒரு 7,000, வரத்துக்கு ஒரு 7,000 சொல்லிட்டு ஆவரேஜாக வச்சுப்போமே. ஷிப்புக்கு வந்து 400-4,000 வரைக்கும் இருக்கும். அந்த கிளாஸ் பொறுத்து, ஷிப்பு பொறுத்து. ஸ்டே ஹோட்டல்ஸ் பற்றி சொல்லணும்னா 200-20,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஹோட்டல்ஸ் கிடைக்கும். ஃபுட்டு வந்து கம்பேரட்டிவாக பார்த்தீங்கன்னா சீப்பு தாங்க. காஸ்ட்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே சீப்பு தான், சூப்பராகவே கிடைக்கும். ஆக்டிவிட்டீஸ் தான் உங்கள் பட்ஜெட்டில் வந்து மெயினான ஏரியா இருக்கும். இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ணுவீங்களா, இதெல்லாம் தான் உங்கள் பட்ஜெட்லேயே ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து மினிமம் வந்து ஒரு 6,000-10,000 ரூபா வரைக்கும் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்கு உங்களுக்கு செலவாகும். ஸோ ப்ரோ, நான் ஷிப்பில் போயிட்டு வரத்துக்கு கன்சால்டேட் பண்ணி ஒரு பட்ஜெட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போயிட்டு வர்றது, அங்கே தங்கிறது, சாப்பிட்றது, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேர்த்து கன்சாலிடேட்டடாக மினிமம் ஒரு 15,000 ரூபா வரும் ஒரு ஆளுக்கு. ஒரு ஆளுக்கு மினிமம் 15,000 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் லக்ஸுரியாகவே லக்ஷதீப்பை சுற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக 7வது பார்ட்டாக உங்களுக்கு ஜென்ரல் டிப்ஸ் நான் சொல்கிறேன் லக்ஷதீப்பில் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அங்கே வந்து உங்களுக்கு லிக்கர் அலௌடு கிடையாது, சரக்கு அடிக்க முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் ஷிப்பில் போர்ட் பண்ணுறதுலேருந்து ஃப்ளைட் விட்டு இறங்கினதுலேருந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பர்மிட்டோடு உங்கள் ஆதார் கார்டு செக் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். மூணாவது, பர்மிட் வந்து நீங்கள் எந்நேரமும் உங்கள் கையிலே வச்சுக்கிற நல்லது. வெளிநாட்டுக்கு போனால் விசா தேவைப்படும்ல, அதே மாதிரி இங்கே போனால் பர்மிட் உங்கள் கையில் எந்நேரமும் இருக்கணும். ஏன்னா எப்போ செக் பண்ணாலும் பர்மிட்டை மெயினாக பார்ப்பாங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டு. எல்லா ஐலாண்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், அதோட ஷேப், அந்த லகூன், அதெல்லாம் சொல்லிட்டு. சில ஐலாண்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3-4 ஐலாண்டு பார்க்குற மாதிரியும், ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நாளில் உங்கள் ட்ரிப்பை வந்து நீங்கள் பிளான் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக போர் அடிக்கும். பெஸ்ட் டைம் டு விசிட் லக்ஷதீப் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பரில் ஆரம்பித்து மே 1st week வரைக்கும். ஏன் மே 1st week அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்சூன் ஆரம்பிச்சிடும். சீ வந்து செம்ம டர்பிட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் டைமில் லக்ஷதீப்புக்கு பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு எப்பயுமே ப்ரே பண்ணுற டயத்தில் அவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ரம்ஜான் போது அவங்க எப்பயுமே ப்ரே பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங் வேறு இருப்பாங்களா. ஸோ எந்த ஹோட்டல்ஸ்லையுமே சமைக்கவே மாட்டாங்க, உங்களுக்கு ஃபுட்டே கிடைக்காது, எங்கேயும் சுற்றி பார்க்கவும் முடியாது. ஸோ ரம்ஜான் டயத்தில் லக்ஷதீப் ட்ரிப் பிளான் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடு கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து நீங்கள் என்ன க்வெஸ்சன்ஸ் வேணால் கேட்கலாம், நான் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறேன். கீழே கமெண்ட்ஸ் இருக்குது, அங்கேயும் நீங்கள் கேளுங்கள். இதுக்கும் மேலே ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, ஒரு கம்ப்ளீட் கைடு கொடுத்த சந்தோஷத்தோட நான் லீவ் பண்ணிக்கிறேன். அடுத்த சீரீஸ் அருணாச்சல் பிரதேஷ், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட், அங்கே நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த சீரீஸ் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு உங்கள் கம்ப்ளீட் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு கொஞ்சம் பேருக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாமே. இந்த பையன் ஏதோ உருப்படியாக பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு வாடா மச்சான் இந்த வீடியோ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா செம சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நன்றி மக்களே.